വീട്ടിൽ ആളുകളുണ്ട്. ആ വീട്ടിലേക്ക് ആണ് പോകുന്നത്. ഒരു ഡേഞ്ചർ സിറ്റുവേഷൻ ആണ്. ഇതാണ് നമ്മളെ മുണ്ടക്കായ് ഇപ്പൊ പൊട്ടിയിട്ടുള്ള അവസ്ഥ. ഇതാണ് ഇതാ അൽക്കാപ്പിന്റെ പെര എന്നൊക്കെ നിൽക്കുന്ന ഏരിയ. பச்சைக்காடு போய மாதிரி. கேரளா மாநிலம் வயநாட்டில் அடுத்தடுத்து இரண்டு நிலச்சரிவு காரணமாக பல உயிர் இது வரைக்கும் போயிருக்கு. இது வரைக்கும் 18 பேர் இதில் உயிரிழந்ததா தகவல் வெளியாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் 100 மேற்பட்டோர் இந்த நிலச்சரிவில் சிக்கி அவங்க மீட்கிறதுக்கு காத்துக்கிறதாகவும் தகவல் வெளியாக இருக்கு. கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் அடுத்தடுத்து இந்த நிலச்சரிவு தொடர்ந்து இந்த இடத்துக்கு இப்போது அந்த மாநில சிஎம் பினராயி விஜயனும் விரைகிறதா தகவல் வழியாக இருக்குது. இதுவரைக்கும் 18 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 50 மேற்பட்டோர் இதுவரைக்கும் ஹாஸ்பிட்டலைஸ்டாகிருக்கிறதும் சொல்லப்பட்டிருக்குது. மேலும் இந்த பகுதியை இந்த பகுதியை சேர்ந்த அந்த சாலைகள் எல்லாமே நிலச்சரிவில் அடித்து செல்லப்பட்டதால் சாலையில் வழியாக நடக்கக்கூடிய மீட்பு பணிகள் வந்து பல தடைகள் ஏற்பட்டிருக்கிறதாகவும் அங்கே மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியை சேர்ந்த ஒரு முக்கியமான ஒரு பாலமும் இதில் உடைந்திருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இதனாலவே அந்த பகுதியில் சேர்ந்த கிட்டத்தட்ட ஒரு 400 மேற்பட்ட குடும்பத்தினர் வந்து சிக்கியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. மேலும் இதை தொடர்ந்து கண்ட்ரோல் ரூம் அந்த பகுதியில் ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கிறதாகவும் சிஎம் பினராயி விஜயன் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அந்த கண்ட்ரோல் ரூம்லேருந்து 2-3 ஹெல்ப்லைன்ஸும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த பகுதியில் அவங்களோட உறவினர்கள் யாரும் இருந்திருந்தாங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு உடனே காண்டாக்ட் பண்ணி அவங்களோட நிலை என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிற முடியும் அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. மேலும் இதை முன்னாடி சொன்ன மாதிரி இது பகுதியை சுற்றி உள்ள பகுதியை சேர்ந்த இந்த சாலைகள் வந்து அடித்து செல்லப்பட்டதால் கோவை மாவட்டத்தில் இருக்க சூலூர் விமானப்படை தளத்திலிருந்து 2 ஹெலிகாப்டர்களும் இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. அரக்கோணத்திலிருந்து 10 மேற்பட்ட தேசிய பேரிடர் மீட்பு படையினர் வந்து இந்த பகுதிக்கு இப்போதைக்கு விரைஞ்சிருக்கிறாங்க. மேலும் ராகுல் காந்தி அவர்கள் வந்து இது குறித்து ஒரு ட்வீட்டும் போட்டிருக்கிறார். என்ன அப்படின்னா இந்த பகுதியில் இருக்க இந்த நிகழ்வு குறித்து விஜயன் அவர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதாகவும் இது குறித்த அடுத்தடுத்த நடவடிக்கை விரைவில் எடுக்கப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. மேலும் பாஜக மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் சுரேஷ் கோபி அவர்கள் வந்து விரைவில் இது குறித்து மத்திய அரசுகிட்ட நான் பேச இருக்கிறதாகவும் அவர் சொல்லியிருக்கிறாரு. மேலும் இதில் தொடர்ந்து அடுத்தடுத்து 2 நிலச்சரிவுகள் ஏற்பட்டிருக்கு. அதில் முதல் நிலச்சரிவு வந்து 1 மணிக்கும் இரண்டாவது நிலச்சரிவு 4 மணிக்கும் நடந்திருக்குது. இந்த கண்ட்ரோல் ரூம்லேருந்து அவங்க இது வரைக்கும் 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. அதில் முதல் நம்பர் வந்து 8086010883 மற்றும் 9656938689 அப்படின்னு சொல்லிட்டு 2 ஹெல்ப்லைன் நம்பர்ஸையும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ஹெல்ப்லைன் நம்பர்ஸ்க்கு அவங்க தொடர்ந்து இப்போதைக்கு இமீடியட்டாக அங்கேருந்து வர கால்ஸாக இருக்கட்டும் இல்லை எந்தெந்த மாதிரியான உதவிகள் செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்க இன்டேக் எடுத்துகிட்ருக்குறாங்க. முன்னாடி சொன்ன மாதிரி இதில் வந்து இதுவரைக்கும் 100 மேற்பட்டோர் சிக்கியிருக்கலாம் அப்படின்னு தகவல் வெளியாக இருக்குது. இது குறித்த மீட்பு பணிகள் வந்து வேக வேகமாக நடந்துகிட்ருக்குது. இன்னும் இதுக்கான இந்த சாலை உடைந்ததுக்காகவும் இந்த பிரிட்ஜு வந்து லேண்ட்ஸ்லைடில் எடுத்து செல்லப்பட்டது காரணமாகவும் இந்த சாலை வழியான மீட்பு பணிகள் வந்து தொடர்ந்து ஒரு மிகப்பெரிய ஹிண்ட்ரான்ஸாகவும் இது அமைஞ்சிருக்கு. கோவை மாவட்டம் சூலூர் விமானப்படை தளத்திலிருந்து 2 ஹெலிகாப்டர்கள் வந்து இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. வில்லேஜ் ரோட்டில் இப்படி அங்கோட்டு கடந்து வரா பற்றியில் வரும் வெள்ளமாணல்லோ ஆக்கா குறை பேர் இப்படுத்த நிப்பண்ட் வெளிச்சோ இல்ல வெட்டோ இல்ல ஒன்னும் இல்ல எங்கே அங்கோட்டு போகும் நம்ம இஸ்கையும் மட்டும் ஆ பிரதேசத்துள்ள எல்லாரும் மாதவண்ணனும் ஒக்க வெள்ளத்திலான மண்ணாடி பெட்டு கிடக்கணும்